बीजेपी तमिलनाडु में एमजीआर जैसे नेताओं के सपनों को आगे बढ़ाने के लिए काम कर रही है। डीएमके ने हमेशा एमजीआर की विरासत का भी अपमान किया है। डीएमके ने जयललिता जी के साथ भी कैसा कैसा व्यवहार किया था, उन्हें सदन में अपमानित किया था, ये भी तमिलनाडु के लोग भूले नहीं हैं। यहां देवेंद्र कुल के वेलालर कम्युनिटी की बहुत पुरानी डिमांड को पूरा करने का काम भी एनडीए सरकार ने किया है और नरेंद्र देवेंद्र से बहुत अलग नहीं है। நண்பர்களே, எங்களுடைய லட்சியம் தூய்மையான அரசியல். அதுல பயணிக்கும் போது எம்ஜி ராமச்சந்திரன் என்ற ஒரு மாபெரும் தலைவரின் கனவுகளை தமிழகத்தில் முன்னெடுத்து செல்கிறது பாஜக. எம்ஜிஆரின் பாரம்பரியத்தையும் திமுக தொடர்ந்து அவமதித்துக் கொண்டுதான் இருக்கிறது. இதே போல நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, சகோதரி ஜெயலலிதா அவர்களை கூட திமுக நடத்திய விதம், சட்டசபையில் அவர் அவமதிக்கப்பட்ட விதம், இவை எல்லாத்தையும் நம்மளால மறக்க முடியாது. இங்க என்டிஏ அரசு தேவேந்திர குல வேளாளர்கள் சமூகத்தின் மிக பழமையான கோரிக்கையை நிறைவேற்றி வைத்திருக்கிறது. மேலும் உங்களுக்கு நான் சொல்றேன், நரேந்திரன் உங்களை போன்ற தேவேந்திரனிடம் இருந்து வேறுபட்ட மனிதன் அல்ல. டிஎம்கே ஆர் காங்கிரஸ் கி மிலி பகத் கேசே தேச விரோதி ஹே, ஏ சச்சாய் அப் பூரா தேச ஜான் கயா ஹே. இனி லோகோ நே ஹமாரா கச்சதீவு ஐலேண்ட் தமிழ்நாடு சே காட்கர் தூசரே தேச கோ தே தியா. இத்தனா ஹி நஹி, தமிழ்நாடு கே லோகோ கே உன்கு அந்தரே மே ரக் கர்கே உன்கே சாம்னே ஜூட் போல் கர்கே பர்தே கே பீச்சே பாப் கியா ஹே. ஆஜ் பி ஹமாரே ஃபிஷர்மேன் பாயியோ டிஎம்கே ஆர் காங்கிரஸ் கே இஸ் பாப் கி சஜா மில்தி ஹே. உன்கா யே பாப் சார் தசக் சே சிபா ஹுவா தா. அப் பிஜேபி சே தமிழ்நாடு கி ஜன்தா கே சாம்னே லே ஆயி ஹே. நண்பர்களே, திமுக காங்கிரஸ் கூட்டணி எவ்வளவு தேச விரோத செயல்களை செய்திருக்கிறது என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த நாடு முழுவதற்கும் இந்த உண்மை தெரியும். இவங்க கச்சத்தீவை, தமிழ்நாட்டின் உயிர் நாடியான பிரதேசத்தை எப்படி நம்மிடமிருந்து துண்டித்து வேற நாட்டுக்கு கொடுத்தாங்கன்னு திமுகவும் காங்கிரசும் திரைமறைவாக ரகசியமாக செய்த இந்த வரலாற்று பிழையை மன்னிக்கவே முடியாத பாவமாக நான் கருதுகிறேன். ஏன்னா இதுக்கு நம்ம தமிழக மீனவர்கள் தான் தண்டிக்கப்படுறாங்க. அவங்க செஞ்ச பாவத்துக்காக பல தலைமுறைகளாக நமது மீனவர்கள் பயன்படுத்தி கொண்டு வந்த அந்த இடத்தை திரைமறைவில் ரகசியமாக தாரை வார்த்ததை பாரதிய ஜனதா கட்சி தான் சமீபத்தில் ஆவணங்களோடு அம்பலப்படுத்தியது. இது அவர்கள் செய்த தேச துரோகம். சாத்தியம் ஹமாரா தமிழ்நாடு இஸ் சமய ஃபேமிலி ரன் பார்ட்டிஸ் கே கரப்ஷன் ஆர் ஸ்கேம் கி பஹத் படி திராசதி சே குஜர் ரஹா ஹே. இத்தனா ஹி நஹி, யே லோக் आपके बच्चों को ड्रग्स के नर्क में धकेल रहे हैं. आज तमिलनाडु में जगह जगह ड्रग्स का जहर फैल चुका है. इन ड्रग्स माफियाओं को किसका संरक्षण हासिल है, ये तमिलनाडु का बच्चा बच्चा जानता है. मां बाप अपने बच्चों का जीवन बर्बाद होते देख रहे हैं, लेकिन ताकतवर लोगों के आगे लाचार है. मैं आपको ये भरोसा दिलाने आया हूं, आपके आशीर्वाद से
மோடி இன் பிரஷ்டாச்சாரியோ கே சாத் சாத் இன் ட்ரக்ஸ் மாஃபியாவோ சே பி லடேகா. மோடி தமிழ்நாடு கி யுவா பீடி கோ பர்பாத் நஹி ஹோனே தேகா. இஸ்லியே ஆஜ் ஜோ அப்னே பச்சோ கா பவிஷ்ய பனானா சாஹதே ஹே வோ பிஜேபி கோ வோட் தே ரஹே ஹே. ஆஜ் ஜோ விக்சித் பாரத் கே சங்கல்ப் கே சாத் ஆகே படனா சாஹதே ஹே வோ பிஜேபி கோ வோட் தே ரஹே ஹே. நண்பர்களே, இன்னைக்கு தமிழ்நாடு எங்க போய்கொண்டே இருக்கிறது என்று எண்ணி பார்த்தீர்கள் என்றால், போதையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. போதை மருந்து, இந்த குடும்ப அரசியலில் இருப்பவர்கள் போதை மருந்தை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனால மிகப்பெரிய சோகத்தை நமது தமிழகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. தன்னுடைய குழந்தைகளின் எதிர்காலத்தை பெற்றோர்கள் எண்ணி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அந்த குழந்தைகள் எல்லாம் வெளியில போகும்போது போதைங்கிற ஒரு நரகத்துக்குள்ள தள்ளப்படுறாங்க. இதை பார்க்கிற பெற்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஏன்னா அதிகாரம் மிக்கவர்களின் அனுமதியோடு போதை இங்கே தலைவிரித்து ஆடுகிறது. போதை பொருள் என்ற விஷம் தமிழகம் முழுக்க பரவிவிட்டது. பல நூறு கோடி ரூபாய்க்கு திறந்த வெளியில போதை வர்த்தகம் நடைபெறுகிறது. இந்த போதை பொருள் மாஃபியா எல்லாம் யாரோட பாதுகாப்புல நடக்குதுன்னு தமிழ்நாட்டில் இருக்க சின்ன குழந்தைய கேட்டா கூட சொல்லிடும், யார் அவங்களெல்லாம் காப்பாத்திக்கிட்டு இருக்கான்னு. பெற்றோர்கள், உங்கள் குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்வது என்று அவங்களால காப்பாத்த முடியாம வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த நரேந்திர மோடி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டேன், போதை வணிகத்தோடு கொடுக்கிறேன். இந்த நாட்டின் இளம் தலைமுறையினரை, அடுத்த தலைமுறையினரை போதை இல்லாத ஒரு உலகத்திற்கு கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி அழைத்து செல்லும். அதனால உங்க குழந்தைகளை எல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்றால், வளர்ச்சி அடைந்த பாரதம், வளர்ச்சி அடைந்த தமிழகம் வேண்டும் என்றால் அனைவரும் பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்க வேண்டும்.